என் அப்பா. அப்பா பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பேசணும் ஒன்றுமே தெரியல. ஒரே சமயத்தில் ஒரு 1000 விஷயம் சொல்லும் போல ஆசையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் பேரை வந்து எல்லாரும் ரம்யா அப்படின்னு சொல்கிறத விட ரம்யா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து ரொம்ப ஒரு செக்யூர்டாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். அப்பாவோட முக்கியத்துவம் அண்ட் அப்பான்ற பர்சன் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை லைக் எனிபடிஸ் லைஃப் ப்ளே பண்ணுறாரு. அப்பா வந்து அவர் சீனியர் லாயர், ஃபார்மர் அட்வொகேட் ஜென்ரல். பட் அந்த இடத்த அவர் ரீச் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னி, ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த அவர் பார்த்த அந்த கஷ்டத்தை வந்து நான் படக்கூடாது, என் அண்ணன் படக்கூடாது அப்படின்றதுனால அவருக்கு கிடைக்காத எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அஃபெக்ஷன் அவ்வளவு வந்து ஓவர்ஃப்ளோ பண்ணுவார். எது கேட்டோ இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து நோ சொல்லி நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்கள் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து அந்த பொருள் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது எங்கள் முன்னாடி இருக்கும். அண்ட் அன்கண்டிஷனல் ஒரு லவ். இப்போ வந்து எனக்கு ஒரு நாள் என்னோடய ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக இல்லை, நான் கொஞ்சம் இருமுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் அதை நோட் பண்ணுவார். நோட் பண்ணதோடு இல்லாமல் வந்து உடனே வந்து போய் டாக்டர் பார்க்கலையா, நீ பார்க்க மாட்டேன், நான் தான் கூப்பிட்டு போனோன்னு சொல்லி அவருக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அதோடு நிற்காமல் அதுக்கப்புறம் மெடிசன் வாங்குறது, மெடிசனை நான் வேலை வேலைக்கு சாப்பிட்றேனான்னு பார்க்குறது, இவ்வளோ ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து எங்கள் அப்பா தான் கொடுத்துருக்காரு. அண்ட் அப்பா வந்து இப்படி தான் நீ வாழணும், இதுதான் நீ செய்யணும் இப்படின்னு வாயால் எதுவும் அட்வைஸ் கொடுத்ததே இல்லை. பட் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக என் கண் முன்னாடி அவர் டெய்லி வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து பார்த்தே நான் நிறையா விஷயங்கள் சின்ன சின்னதாக நிறையா கற்றுட்ருக்கேன் அப்பா கிட்டேருந்து. அதில் சிலது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் இப்பயும் ஃபாலோ பண்ணுறது வந்து ஒன்று, பங்க்சுவாலிட்டி. இவ்வளோ வருஷம் என்னோடய மீடியா கெரியரில் யாருமே வந்து ரம்யா ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்திருக்காங்கன்னு ஒரு நாள் கூட நான் சொல்லி வச்சுக்கிட்டது கிடையாது, தேங்க்ஸ் டு அப்பா. ஏன்னா அவர் வந்து எப்போதும் ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து நம்ம அழகாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்க்கக்கூடாது. யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் உடனே ஓடி போய் செய்யணும். பணம் பணம் பணம்னு அதையே ஃபோக்கஸாக வச்சு லைஃப்பில் வாழக்கூடாது. அதை தாண்டி அழகான விஷயங்கள் ரசிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்படி ஏராளமான விஷயங்கள் வந்து எங்கள் அப்பா மூலமாக தான் நான் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்டு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப செல்லமாக நான் வந்து அந்த சில்வர் ஸ்பூனில் வளர்க்கப்பட்டுட்டேன் அப்படின்னாலும் வந்து எனக்கும் லைஃப்பில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ப்ளோ, ஒரு மிகப்பெரிய மேஜர் ப்ளோ இருந்தது. ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸை நான் க்ராஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. பட் அந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் பில்லர் எங்கள் அப்பா தான் எனக்கு இருந்தார். ஏன்னா ஒரு நிமிஷம் வந்து என்ன நடக்குது என்னை சுற்றி எனக்கு ஒன்றுமே புரியல, நான் போகிற பாதை கரெக்டாக இருக்கா, நான் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்கா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருக்கும்போது வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து என்னோடய டெசிஷன்ஸை நம்பி நான் பண்ணுறது கரெக்டு தான் எனக்கு சொல்லி இதுக்கப்புறம் வந்து எது நடந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் எனக்கு கொடுத்தது வந்து எங்கள் அப்பா. அண்ட் அவர் இல்லைன்னா வந்து இந்த ஒரு பெயின்ஃபுல் பீரியடை என்னால் க்ராஸ் பண்ணியிருக்க முடியுமான்னு நிச்சயமாக தெரில. எல்லாருக்கும் அவங்க லைஃப்பில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்கல்ல, அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம புக்கில் படிக்கிறவங்களாக இருக்கலாம், பேப்பரில் படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு மனிதராக இருக்கலாம். எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் அண்ட் என்னோடய மோஸ்ட் அட்மிரபிள் பர்சன் அப்படிங்கிறவர் வந்து என் கூடவே வாழ்ந்துட்டுருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே வந்து என்கிட்ட எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரி இருக்கேன், ஆனால் வந்து என்னோடய நடவடிக்கைகள் பிஹேவியர் எல்லாம் வந்து அப்பா மாதிரி இருக்குங்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக எங்கேயோ வந்து அது எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைலை வந்து என்னோடய ஃபேஸில் கொடுக்கும். அண்ட் யாராவது என்கிட்ட வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அட்மையர் பண்ணுற ஒரே ஒரு பர்சனை சொல்லுங்கள் அப்படின்னா யோசிக்காமல் டக்குன்னு சொல்லிடுவேன், அது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் என்னோட ரியல் ஹீரோ. ஐ லவ் ஹிம் ஸோ மச்.